வெல்கம் டு அவர் சேனல் மனோனா ஸ்ரீயர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறது முன்னாடி மனோனா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கிறேன். ஸோ உடனுக்குடன் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 மார்க்கு. ஸோ இவங்க 75க்கு 71 வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னென்ன கொஷின் வந்து ரைட்டாக எழுதியிருக்காங்க, என்னென்ன கொஷின் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மனோனா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் 6 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க், 1 மார்க்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12க்கு 12 வாங்கியிருக்காங்க. எல்லா 1 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கலோரி. ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான குவஸ்டின், 2 மார்க்கு. 1 கலோரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஸ்டெக்யூர்ட் ஃபார் ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த கிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ த 1 டிகிரி செல்சியஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்டு, இட் இஸ் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இட் இஸ் ஏ டிரைவ்டு குவான்டிட்டி, இட் ஆஸ் ஏ மேக்னிடியூட் அலோன் த ஸ்கேலார் குவான்டிட்டி, இட் ஆஸ் ஏ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் குவான்டிட்டி, இட் இஸ் ஏ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெயின் பார் பாடி, இட் இஸ் ஏ நார்மல் ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸ்டெட் பை த சர்ஃபேஸ் ஆன் ஆப்ஜெக்ட் தர் கிராவிடேஷனல் புல்ஸ், இட் இஸ் மெஷர்டு யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ், இட் இஸ் மெஷர்டு யூஸிங் பார் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேட்ச் ஷீட் 2 மார்க்கில் பப்ளிக் எக்ஸாமில் 1-2 மார்க்கில் அப்படின்னா 4 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயக்ராம் மெச்சூர், அதாவது போலன் கிரைன்ஸோட டயக்ராம், வெஜிடேட்டிவ் செல்லு, எக்ஸைனு, இன்டைனு, ஜென்ரேட்டிவ் செல்லு, அதே மாதிரி கிவன் டேட்டா சம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 3 4 மார்க் குவஸ்டின், இதில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அண்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரிலேட்டட் டு த ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஐடியல் கேஸ், இட் இஸ் எ ஒபேஸ் த பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகோட்ராஸ் லா, அக்கார்டிங் டு த பாயில்ஸ் லா, பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், V/T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து அதுக்கான ஃபார்முலாவும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸோட ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷன் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. நியூட்டன் ஃபஸ்ட் லா ஆஃப் ஸ்டேட் த கண்டினியூவஸ் இன் இட் இஸ் எ ஸ்டேட்ஸ் ஆர் த ஸ்டேட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் த ஸ்ட்ரைட் லைன் அன்லெஸ் ஃபார் இட் இஸ் ஏ இன்ஃப்ளூயன்ட் அப்பான் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதே மாதிரி நியூட்டன்ஸோட செகண்ட் லா வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மாணவனா சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மாடர்ன் அட்டாமிஸ்ட்ரி தியரி அடிக்கடி கேட்கக்கூடியது, அண்ட் ஆட்டம் இஸ் ஏ லாங்கர் இன்விசிபிள் ஃபார் ஆஃப்டர் டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அண்ட் ஆட்டம் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் மே பி டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் கால்டு ஐசோடோப்ஸ். அதே மாதிரி அண்ட் ஆட்டம் இஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே பி ஹாவ் ஏ சம் ஆஃப் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் கால்டு ஐசோபார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் தேர் ஆர் த கண்டெயின் கிரானல்ஸ் இன் த சைட்டோபிளாசம் ஆஃப் லியுகோசைட்ஸ், சிடிசிஏ கிளாசிஃபைட் இன்டு 2 டைப் கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். ஸோ கிரானுலோசைட்ஸுங்கிறது தி ஆர் கண்டெயின் ஃபார் கிரானல்ஸ் தர் சைட்டோபிளாசம், தி ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப் நியூட்ரோபில்ஸ், தேர் ஆர் நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ்ட் பார் டியூரிங் த இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன். ஸோ அழகாக வந்து நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போயோஃபில்லாம் வந்து என்ன, இட் இஸ் ப்ரொடியூஸ்டு கெமிக்கல் டியூரிங் இன்ஃப்ளமேஷன். அதே மாதிரி ஏ கிரானுலோசைட்ஸ்னால் என்ன. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் போவில் டயக்ராம் அழகாக நீட்டாக போட்டிருக்காங்க. செலாசா, ஆன்டிபோடல் செல்லு, நியூசில்லஸ், இன்டெக்மெண்ட், மைக்ரோபைல், சினர்ஜிட்ஸ், பியூனிக்கல். த மெயின் பார்ட் ஆஃப் போவில் இஸ் நியூசில்லஸ் அண்ட் ஆஸ் ஏ கவர்ட் பை த 2 இன்டெக்மெண்ட் லீவிங் த ஓப்பன் இஸ் கால்டு மைக்ரோபைல். செலாசா இஸ் ஏ பேசிக் பார்ட், தேர் ஆர் அட் த பார்ட் ஆஃப் ஃப்ரம் த எக் அப்பாரட்டஸ். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கொஷின் வந்து
கரெக்டாக வந்து நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத சேனலில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். உடனுக்குடன் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டுருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டுருக்கோம். அதேமாதிரி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் ஏ டைப் ஆஃப் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் த டேக்ஸ் பார்ட் இன் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பார்ட் ஆஃப் ஃபார் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். த ஆர்கானிக் ஃபுட் கம்ப்ளீட்டட் ஆக்சிஜன் வித்தின் O2 CO2 எனர்ஜி, குளுக்கோஸ் கன்வெர்டட் இன் டு எத்தனால் ஆர் லாக்டிக் ஆசிட் சம் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ கெமிக்கல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இது வந்து கேட்டிருக்காங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் கேனிஸ் இஸ் ஏ கேப் ஃபார்ம்டு த கேப்ஸ் பிட்வீன் இன்சிசஸ் ப்ரீமோலார் கால்டு டயஸ்டீமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் ஃபேக்டர் வாஸ் டிஸ்கவர்டு பை லான்ஸ்டீனர். ஸோ இதில் மங்கிக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மணின் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து பார்த்தினா என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷின் பேப்பர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் கண்டிப்பாக வந்து பப்ளிக் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆஃப்லைன் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலுடைய 10th, 11th, 12th வாட்ஸ்அப் குரூப் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, சேனலை வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, ரெண்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்ங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்துட்ருக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஃபிஷியல் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ அப்டேட் வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத நம்மளுடைய டெலகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா தான், எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் ஜஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.